ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மொச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே தட்டிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பில் நம்ம சட்டி வச்சாச்சு, சட்டியும் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் கிட்ட இல்லை, அதனால நார்மல் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பொடி கடுகு, கடுகு பொடிஞ்ச உடனே நல்ல ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக வெந்தயம். இதெல்லாம் பொறிஞ்சு வந்தோடனே நான் இடிச்சு வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொறிஞ்சு வந்துருச்சு. ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 30 வெட்டி வச்சுருக்கேன். அதையும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வறுத்து வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு நீங்கள் முழுசாக கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பட் ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம ஒரு பிடி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுவோம். தக்காளி நல்லா உடையணும். ஸோ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி நல்லா வெந்து கொடுப்போம். நல்லா தக்காளி நல்லா வெந்து உடஞ்சிச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை இதோட ஆட் பண்ணிடுவோம். இதோட சேர்த்து கத்திரிக்காவை எண்ணெயிலேயே சேர்த்து வறுக்கணும். கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயிலேயே கலந்து வதங்கட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். எண்ணெயிலேயே ஒரு கத்திரிக்காய் வதக்கிறனால அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காயோட கலரே மாறும். நல்லா அது வதங்க வதங்க அந்த கத்திரிக்காய் கலர் மாற தொடங்கிடும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு மசாலா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஸோ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து குழம்பு மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ண போகிறது நல்ல ஒரு பெரிய 3 கரண்டி ஆட் பண்ண போகிறேன். 2-3 கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். 3 கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குழம்பு திக்காக வரும்போம். இப்போ இதோடு சேர்த்து நம்ம நல்லா அந்த எண்ணெயும் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு இந்த வதக்கி விட்டோம், இல்லைன்னா மசாலா கரைஞ்சு போயிடும். ஒரு 1 மினிட் கப்பியான மசாலா எண்ணெயிலே கலந்து கொஞ்சம் வதங்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஸோ இந்த சிகிச்சையில் நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். ஸோ நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸில் புளியை ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காயோட சேர்த்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தோல் எடுக்காமல் ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு தோல் எடுத்துகிட்டு ஆட் பண்ணோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது காரக்குழம்புலாம். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. அதோட முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம ஆட் பண்ண போகிறோம், அது வேறு எதுவும் இல்லை, மொச்சை தான். ஸோ நான் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் மொச்சை. ஸோ இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் வந்து மொச்சை ஆட் பண்ணும்போது வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். இதோட நீங்கள் கருவாடு போட்டிங்கன்னா இன்னும் தூக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் மறக்காமல் உப்பு போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த பச்சை வாடை புளியோட வாடை அந்த ஸ்மெல்லு மசாலாவோட ஸ்மெல்லாம் போகணும். நல்லா குழம்பு கொதிச்சு வரணும், சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இது குழம்பு நல்லா கொதிக்க தொடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடுவோம், அடுப்பை கொஞ்சம் மீடியம் இல்லைன்னா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸோ தட்டை போட்டு மூடி மீடியம் டு லோ ஃப்ளேமில் அடுப்பை கம்மி பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் பார்ப்போம், இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா கக்கி வந்துருக்குறாங்க, மேலே எண்ணெய் அப்படியே வந்து நிற்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு 2-3 மினிட்ஸ் வச்சிடலாம். வச்சா நல்லா வெந்துடும், நல்லா திக்காமல் ஆகிடும். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற அன்னைக்கு சாப்பிட்றதை விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் உருளைக்கிழங்கு காய் எல்லாமே வெந்து நல்லா சூப்பர் வாசனையோடு செம்மையாக வந்துச்சு. எண்ணெய் ஃபுல்லாக கக்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மொச்சை கத்திரி உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ எவ்ரிவான்.